திமுக அமைச்சருக்கு எதிராக வந்த தீர்ப்பை திசை திருப்பவே லஞ்ச ஒழிப்பு சோதனை நடைபெறுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி தொடர்பான இருபத்தி ஆறு இடங்களில் சி விஜயபாஸ்கருக்கு தொடர்பான பதிமூன்று இடங்களிலும் இன்று காலை முதல் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் இந்த சோதனைக்கு அதிமுகவில் இருந்து பலத்த எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளது இந்த நிலையில் இதற்கு கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ள எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுக அமைச்சருக்கு எதிராக வந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை திசை திருப்பவே முன்னாள் அமைச்சர்கள் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் குரங்கின் கையில் பூமாலையும் கொல்லிக்கட்டையும் கிடைத்தால் பூமாலையை புழுதியில் பீத்தி எரியும் கொல்லிக்கட்டையால் தன் தலையையும் சொரியும் ஊரை எரிக்கும் அந்த குரங்கின் நிலைதான் இன்றைய திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் திராவக மாடல் ஆட்சியாளர்களாக மாறி தீய செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் முன்னாள் இந்நாள் திமுக அமைச்சர்கள் பதிமூன்று பேர் மீது உள்ள முறைகேடு புகார்கள் குறித்த வடக்கினை விரைந்து நடத்தி அவர்கள் மீது முதல்வர் ஸ்டாலின் தண்டனை வாங்கி தருவாரா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் எதிர்க்கட்சியினர் மீது போய் புகார் புனைத்து தனது ஏவல் துறை மூலம் பழிவாங்கு போக்கை கைவிட்டுவிட்டு வாக்களித்த தமிழக மக்களுக்கு இனியாவது நல்லது செய்வதை பற்றி சிந்திக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்